வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கவலை அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னு பேசுகிறாங்க. நோய்கள் எல்லா நோய்களுக்கும் காரணம் ஸ்ட்ரெஸ் தான் சொல்கிறாங்க. ஒரு நோய்களை பற்றி ஒரு டாக்டர் விளக்கிட்டு இருந்தால் அவர் டக்குன்னு டாக்டர் ட்ராஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் இன்றைக்கு சொல்லலை, எல்லாருமே அப்படி தான் சொல்லணும். ஆமாம், அப்போ அதான் காரணம் அப்படின்னு போயிடுறேன். இந்த கவலை அப்படிங்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃபாக போச்சு. எல்லாமே ஒரு பணம் சார்ந்த, ஒரு சுயநலம் சார்ந்த, ஒரு பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கை முறையாக போச்சு. இந்த முறையில் சக மனிதனுடைய ஒரு இனிய நேரத்தை செலவழிக்க கூட நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்க. அவ்வளோ தூரம் பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கும். இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னு ரெண்டு மென்டாலிட்டி உண்டு சைக்காலஜி. இன்ட்ராவர்ட் மென்டாலிட்டி உள்ளவங்க எப்போவுமே தன்னை பற்றியே நினைப்பாங்க. எக்ஸ்ட்ராவர்ட் மென்டாலிட்டி உள்ளவங்க எப்போவுமே பிறரை பற்றியே நினைப்பாங்க. அப்போ தன்னையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு இன்ட்ராவர்ட் மென்டாலிட்டி உள்ள ஒரு மனிதனுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இந்த கவலையும் அதிகமாக இருக்கும். தனக்கு வெளியில் எட்டி பார்க்குற அந்த எக்ஸ்ட்ராவர்ட் மென்டாலிட்டி உள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரதான் செய்யும். ஆனால் அதுக்கு நம்மளை பெருசாக பாதிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம கொஞ்சம் நமக்கு வெளியில் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். பிறருக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி சமூக சேவைகள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்களுடைய நலனை பார்க்கறது, நம்மளால் கண்ணாவசன் சொல்லுவார், உன்னால் எதை ஃபாலோ பண்ண முடியலையோ அது பிறருக்கு அறிவுரையாக சொல்லு அப்படிங்கிற அந்த மாதிரி. நம்ம வந்து நம்மளை எப்படி மாற்றிக்கணும் நினைக்கிறோமோ அப்படி மாற்றிக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறது. எக்ஸ்ட்ராவர்ட், ஒரு புறப்பார்வை அப்படி கொண்டு போனோம்னா இந்த கவலை வந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஈஸியாக வெளியே வந்துடலான்னு சொல்ல முடியாது, ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நாளானா என்ன ஆயிட்டு போகுது, என்ன கெட்டு போச்சு. கொன்றழிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து மாந்தரெல்லாம் மாய்கின்றாரே அப்படிங்கிறார் பாரதியார். கொன்று அழிக்கும் கவலை அப்படிங்கிறார். ஸ்ட்ரெஸ் கில்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி நிறைய மோட்டிவேஷன் இன்றைக்கி நம்மளுடைய சமூகத்தில் இருக்கு. ப்ளஸ்ஸும் யோசிக்கிறோம். முதல்ல நகைச்சுவை. வேறு எந்த காலகட்டத்தோட இந்த காலகட்டத்தில் நகைச்சுவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சினிமா, நாடகங்கள், புத்தகங்கள், ஒரு சக மனிதனோட வாழ்க்கை, இதில் வந்து ஒரு ஹியூமர் பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஆக அந்த நகைச்சுவையில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒரு சிரிக்க சிரிக்க நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். அடுத்த விஷயம் என்னென்னா யோகா. இன்றைக்கி எல்லோரும் யோகா ரொம்ப இம்பார்ட்ஸ் கொடுக்குறாங்க. யோகாவுக்கும் மனசுக்கு சம்மந்தம் இருக்கான்னு நிச்சயமாக சம்மந்தம் இருக்கு. அதாவது பாடியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத எனர்ஜி, செலவழிக்கப்படாத எனர்ஜி, இதுதான் வந்து மனசில் வந்து கவலையாக மாறுது. அப்போ யோகா பண்ணுறது மூலம், ஒரு உடற்பயிற்சியின் மூலமாக, இந்த சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலமாக நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுது. மெடிடேஷன், மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். பல மெடிடேஷன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்திரம் சார்ந்த மெடிடேஷன், குறிப்பிட்ட ஒலிகளை யோசிச்சு பார்க்குற மெடிடேஷன், எண்ணத்தில் அமிழ்ந்து போகிற மெடிடேஷன், எண்ணமே இல்லாமல் இருக்க மெடிடேஷன், இப்படி பல விஷயம் இருக்குது. எல்லா மெடிடேஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் ஒன்று தான். ஸோ அந்த மெடிடேஷன் நமக்கு பெரிய கன்சிடரபிளாக நம்மளுடைய பிளட் ப்ரெஷரே குறைக்குது. ஆக இப்படி பல விதமான ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ஒரு பக்கம். நிச்சயமாக டெலிவிஷன் நாடகங்கள் ஒரு தீர்வு இல்லை. முக்கியமாக பார்த்தா டெலிவிஷன் நாடகங்கள் தான் இந்த ஸ்ட்ரெஸ்க்கே முக்கியமான காரணம். நம்ம சக மனிதர்களே எப்படி பார்க்கணும் அப்படின்னு வேற விதத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறது பெட்டர். ஒரு மனசு சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை அதிகமாக ஈடுபடுத்தலாம். உங்களுக்கு படிக்கிற சந்தோஷம் இருக்கா, படிங்க. பிறருடைய சந்தோஷத்தை பாதிக்காத உன்னுடைய எல்லா சந்தோஷமுமே நல்ல விஷயம்தான். அப்படி நம்ம ஒரு கேரக்டர்ட்டோம், ஒரு அடுத்தவங்க மேலே ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ராவர்ட் ஆகிட்டோம்னா இந்த கவலையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கான முயற்சியில் நம்ம இருக்கலாம். அந்த முயற்சியில் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மளை கொள்ளாது. ஸோ கொன்றளிக்கும் கவலையை எப்படி அழிக்கிறது அப்படின்னா, இப்படி தான் தனக்குள்ளும் தனக்கு வெளியிலேயும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது ஒரு சிறந்த விஷயமாக படுது. எனவே நம்ம கவலைப்படுறதுக்கு முன்னால் எதுக்காக கவலைப்படுறோம், இதுக்கு எந்த விதத்தில் நம்ம காரணம், இந்த கவலை இப்படியே போச்சுன்னா எதில் போய் முடியும்,
அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்து, இன்னும் பெட்டரான ஒரு பேப்பரில் எழுதி பார்த்து, நடக்க போகிற விஷயம் இப்படி தான் இருக்கணும்னு தேவையில்லை, அது நல்லதாகவும் இருக்கலாம். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம பயந்து 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 இருக்கிற விஷயங்கள் நடக்கவே இல்லை. எனவே அப்படி ஒரு பாசிட்டிவாக யோசிச்சு நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு கன்வின்ஸ் ஆனோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவு பாதிப்புகளை தவிர்க்கலாம். கவலை இல்லாமல் வாழ்வு தான் ஒரு சரியான வாழ்வு. கவலையை மறந்து நல்வாழ்க்கை வாழ்வோம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.